Hi viewers, welcome to our channel My Home Videos. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Hi viewers, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நான் பிரியாணி ரெசிபி பண்ண போறேன். அது எப்படிங்கறது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊத்தி நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாங்க. இந்தமாதிரி பேஸ்ட் அரைச்சதுக்கப்புறம் மட்டன் கழுவி வச்சுருக்கேன், அதில் வந்து இந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீன் சில்லி பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் புதினா இலை, கொத்தமல்லி இலையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்து இந்த மட்டனில் ஆட் பண்ணிக்கிட்டு கொத்தமல்லி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு மஞ்சள் ஒரு நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன், எனக்கு சின்ன ஸ்பூனு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து பெப்பர், மிளகு பொடி, ஜீரகம் பொடி, கரம் மசாலா அண்ட் மல்லிப்பொடி கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு 3 hours ஊற விட்டுருங்க. அப்போ தான் நல்ல மட்டனுக்கு வந்து நல்ல ஜூஸியான டெக்ஸ்சர் கிடைக்கும், டெண்டரைஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 cup தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 3 hours நல்லா ஊற விட்டுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறேன். நம்ம பிரியாணிக்குள்ளே ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போயிடலாம். எவ்வளோ நல்லா ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மட்டன் வந்து டேஸ்டியாக ஜூஸியாக இருக்குங்க. பிரியாணிக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். 3 hours கம்பல்சரி நீங்கள் ஊற விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடாயை நல்லா சூட் பண்ணிக்கிட்டு பட்டை, ஏலக்காய், லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை, அன்னாசி பூ போட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருங்க. லவங்கமும் இலாச்சும் வந்து சட் சட்னு எண்ணெயிலேருந்து பட் பட்டுன்னு வெடிக்கும். பார்த்து பத்திரமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 cup அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து நல்லா ஃபைனாக ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம எதுக்கு ஃபைனாக வறுத்து எடுத்துக்கிறோன்னா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து கார்னிஷிங் பண்ணிக்கிறது கூட எடுத்துக்கிறோம். ப்ரௌன் ஆனியன் இந்த மாதிரி நான் பாதி எடுத்துக்கிறேன், மீதி வந்து அதே மாதிரி குக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டோரேஜ் கூட வச்சுக்கலாங்க இந்த ப்ரௌன் ஆனியன்ஸை. அதோடு சேர்த்து 1 cup தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பச்சை வடை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மட்டன் ஊற வச்ச மட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எனக்கு 3 hours ஊறிடுச்சு. அதை வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ரீன் கலரில் இருக்குங்க பிரியாணி. நல்ல டெக்ஸ்சர் ஆஃப் பர்ஃபெக்ட்டு ஹரியாலி பிரியாணி மாதிரி இருக்கும். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆடு இல்லாமல் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா 3 whistles குக் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா கிட்டத்தட்ட 4-5 whistles எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தகுந்தப்பறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 cup அரிசிக்கு நான் 2 cup தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. பாருங்கள் கிரேவியாக நல்ல ஒரு இது இருக்குது, டெக்ஸ்சர் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் பிரியாணி மசாலா ஒரு 2 2½ spoon ஆட் பண்ணிக்க போகிறேன். அதோடு சேர்த்து ரைஸுக்கு தகுந்தாப்பில் ஜீரகம் பொடியும் உப்பும் ஆட் பண்ணிக்கிடுவேன். நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் வந்து மேரினைஸ் பண்ணே இல்லை, நம்மளை எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம். பிரியாணி மசாலா தவிர உப்புலாம் ஆட் பண்ணிக்கிட்டோம். பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம நல்லா ரைஸ் வந்து ப்ரெஷர் குக்கரில் 3 whistles வச்சோன்னா பர்ஃபெக்ட் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அரிசிக்கு 1 cup எடுத்தீங்கன்னா 2 cup இல்லாட்டி 1.5 cup தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் வந்து பூ போல் வரும். இப்போ நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன்.
லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லாட்டா ஏதாவது கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டக்குன்னு 5-5 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகுங்க. நீங்கள் முதலே மட்டனை வந்து எல்லா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஊற விட்டுட்டிங்கன்னா 5 நிமிஷம் போதுங்க பிரியாணி ரெடியாகவும். ரொம்ப லெந்தி ப்ராசஸ்லாம் இருக்காது. இதில் தேவையான அளவுக்கு ப்ரௌன் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு கொத்தமல்லி கீரையும் ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே வச்சு விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணாமல் குக்கரில் 3 விசில்ஸுக்கு நீங்கள் வேக விட்டுருங்க. உங்கள் ரைஸ் பொறுத்து, 1 விசில்லே 2 விசில் ஒரு சில ரைஸ் வெந்துடும். மட்டன் கூட ஃப்ரெஷ்ஷுங்கிறனால சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப டைம் எடுக்காது. 5-5 நிமிஷத்தில் ப்ரெஷர் குக் பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள் இந்த வீடியோவில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க பிரியாணி. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து வெறும் க்ரீன் கலரில் இருந்தால் பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சள் வித் எல்லோ ஆரஞ்சு ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது ஒரு கலர் வருங்க, மஞ்சளும் ஆட் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் வரும், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கலர் இருக்கும், க்ரீன் எல்லோ ஆரஞ்சு. இதை வந்து இந்த பச்சை வடை போடுறதுக்கு நான் 3 நிமிஷம் நான் லிட்டு வச்சு குக் பண்ணிக்கிறேன். ரொம்பலாம் வேண்டாம், கொஞ்சம் நேரம் போதும். அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான ஹரியாலி டென் ப்ரெஷர் குக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சிங்க. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும், க்ரீனு ரெட்டு எல்லோங்கிற மாதிரி. இது வந்து ரைஸ் ப்ரெஷர் குக்கருங்கிறனால உங்களுக்கு வந்து ஒட்டி ஒட்டி வராது, பூ போல தனித்தனியாக ரைஸ் தனித்தனியாக வரும். நீங்கள் கரெக்ட் குவான்டிட்டியோடு எடுத்தீங்கன்னா வாட்டரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போதுக்கப்போ அப்டேட் ஆகணும் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ண ரெசிபியை வந்து கமெண்ட் பாக்ஸ் மூலமா சொல்லுங்கள். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து ரைத்தா இல்லாட்டினா பைங்கன் சாலன். நீங்கள் எது வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிங்க என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.